வெற்றிவேலு இந்த ரெண்டு பேர் எங்க போனானுங்க? ரெண்டு பேர் காணா தேசமா அவங்க ஊரோடய சேர்ந்து போயிட்டானுங்க. திருட்டு பசங்க ரெண்டு பேரும். ஐயோ காணாம தினகரனுமே காணாம அங்க தமிழ் செல்ல சொன்னாரு. ஆட்டி அருணாச்சலம் போல நாங்க வருவா. எங்கடா வருவீங்க? தேனில ஜீரோவா நிக்கிறீங்க? நாங்க ஹீரோ. திருட்டு பையன் தினகர 20 ரூபாய் நோட்டுடா, 20 ரூபாய் நோட்டு. இது தினகரனே காணாம வா. அம்மா கிட்ட பொட்டு பொட்டா பணம் பேச போற மாதிரி பரிசு போட்டா காமிச்சா. நீ யாரா? நீ அதிமுக பொம்பளைக்கு மஞ்சள் அரைச்சு கொடுத்தாயா? நீ யாரு? நீ மாமனா மச்சான் அதிமுக இருக்க? நீ யாரு? நீ நீ யாருடா? நீ யாருடா? திருவாரா நீ யாரு? நீ அதிமுக பொம்பளைக்கு மஞ்சள் அரைச்சுதான் மாமனா மச்சானாக்கா? நீ நீ யாரு? நீ நீ யாரு? நீ ஏதா அம்மா கிட்ட அப்படி அம்மா மத்த ஏதோ குடும்பமா சேர்ந்து போட்டுருந்தீங்க. அதே மாதிரி நீங்க ஆட்சி எத்தனை படிவா நான் விட்டுருமா? நீங்க ஆட்சி எத்தனை படிங்க நான் விட்டுருமா? ரெட்டால எத்தனை படி விட்டுமா? அம்மா மறைத்தால அம்மா மறைத்தால என்ன எடப்பாடி அண்ணன் கூடவோ ஓபிஎஸ் அண்ணன் கூடவோ இருக்கிறாங்க. அம்மா என்னம்மா ஓபிஎஸ் அண்ணன் கூடவோ எடப்பாடி கூடவோ இருக்கிறாங்க. அம்மா தான் பாட்டி ஆடுறாங்க. சும்மா அவங்க போய் வந்திருக்கிறாங்க. அம்மாவோட ஆவி தாங்க. அம்மாவோட ஆவி தான் கோட்டையில ஆட்சி ஆண்டு கொண்டு இருக்குது. அம்மா செய்த திட்டங்களை எல்லாமே அவர் மூலியமா செய்துருக்கிறாங்க. அம்மா சொல்லிட்டு போனதெல்லாம் செய்யறாங்க பாரு. ஒன்றும் பண்ண முடியாது. இத்தனை கருத்து தினகரன் வந்தாலும் சரி, இத்தனை ஸ்டாலின் வந்தாலும் சரி, அண்ணா திமுக ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் எல்லாம் நல்லா வைத்து கொண்டிருக்காங்க. அம்மா சாவச்சுங்க. இவங்க துட்டு கூடாது, துட்டு கூடாது, துட்டு கூடாது வந்து வாங்கிக்கிறாங்க. ஆனால் ஓட்டெல்லாம் வந்து போட மாட்டாங்க. மக்களே ஓட்டு போட மாட்டாங்க. அம்மானா மக்களுக்கு உயிர். அம்மானா மக்களுக்கு உயிர். எங்கள் கருத்தில் வச்ச தினகரனை காணவில்லை. தங்க தமிழ்ச்செல்வா காணவில்லை. எங்களை இந்த அளவுக்கு கூட்டணியை வச்சு எந்த வெயில எங்களை பாடப்படுத்துற தினகரன் அனுபவிப்பான். அம்மாவோட ஆத்மன் அவனை விடாது. கண்டிப்பா அழியும். அழியும் காலம் குடி சீர வரும். டெபாசிட்டி இழந்த தினகரன், கூட்டணி வச்சு எங்களை சதி செய்த தினகரன். எங்கள் கோரிக்கை எல்லாமே தினகரனுக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கு கிடையாது. எங்களை இந்த அளவுக்கு எங்க அம்மாவையும் எங்களையும் நடுத்தருவில் நிக்க வச்சு தவிக்க வச்சு இதை பண்ற தினகரன் அவன் போயிடுவான். என் கட்சியை வந்து யாராலையும் அசைக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இன்னொன்று, இந்த தினகரன் ஒத்துக்கிறான், வீணாக போனவன். கட்சியில் வந்து அவர் சொன்னார், நான் எழுச்சி நாயகன், இந்த இதில் வந்து தாக்கத்தை எதிர்கொடுத்துவேன் இந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் அப்படின்னு சொன்னார். எங்கள் கட்சியில் ஐயா ஸ்டாலின் சொன்னார், ஒரு மாதத்தில், ஒரு வாரம் இல்லை, ஒரு நாள் இல்லை, ஒரே ஒன்று ஒரு நிமிஷத்தில் எடப்பாடி காலையார். இப்போ எடப்பாடி 11 சீட்டு வந்துட்டார். இன்னும் ஒரு 4 சீட்டு வந்துடும். முடிவு பாருங்க, 5 வந்துடுவோம். நாங்கள் 8 எடுத்தால் போதும், 5 வந்துடுவோம். இங்கே ஆட்சி தக்க வச்சிட்டோம். அங்கே மோடி ஏகோபித்து வந்துட்டார். ஒரு 2 3வது, இப்படி எடப்பாடி டிடிவி துரோகி என் கூட ஒழுங்காமருந்தா இல்லாமல் போய் என் காலம் வரதான். இந்த 40 MP 30 MP போயிடுச்சு. கூட்டி பாரு ஓட்டு. எங்கள் கூட இருந்து எங்கள் அண்ணன் தம்பியில் வச்சுட்டு அவர் ஓட்டை பிடிச்சிட்டார். இல்லை நாங்கள் கண்டிப்பாக 30 MP. அதனால் எப்படி போனாலும் எம்எல்ஏ எடப்பாடி அப்பாவுடைய ஆட்சியை எடப்பாடி கரெக்டாக பண்ணார். ரொம்ப பண்ணார். இந்த 2 வருஷத்தில் அடுத்த 5 வருஷமும் மோடி அங்கே இருப்பார், எடப்பாடி இருப்பார். இன்னும் ஒரு 7.5 வருஷம் 10 வருஷம் எடப்பாடி ஆட்சி வாழ்வார்.